டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணி இருக்கிற நேரத்துல இன்னைக்கு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலின் பிறந்தநாள்ங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில தொடக்கத்துல இருந்தே ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்றது. கிட்டத்தட்ட இது போன தேர்தலுக்கு இணையான வெற்றியும் கூட. இதனால டெல்லி ஆம் ஆத்மி அலுவலகம் வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட்டு வருது. டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி 63 இடங்கள்ல முன்னிலையில இருந்தது. பாஜக 7 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. ஆம் ஆத்மியின் வெற்றி ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலின் பிறந்தநாள் என்பதும் சிறப்பு. இதனால இன்னைக்கு வீட்டிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய மனைவியின் பிறந்தநாளை கொண்டாடி இருக்காரு. மனைவியின் பிறந்தநாளுக்காக கேக் கட் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் பாசத்தோட ஊட்டிவிட்டாரு. அங்க ஆம் ஆத்மியின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் இடம்பெற்று இருந்தாங்க. இந்த பிறந்தநாள் விழா ரொம்ப உற்சாகமா கொண்டாடப்பட்டுச்சு. மனைவிக்கு கேக் வெட்டிய கெஜ்ரிவால், நம்முடைய இந்த பெரும் வெற்றி தான் உன்னுடைய பிறந்தநாள் பரிசுன்னு அவருடைய மனைவி கிட்ட குறிப்பிட்டாரு. தொண்டர்கள் எல்லோர் முன்னிலையிலும் கெஜ்ரிவால் அன்போடு இதை குறிப்பிட்டாரு. இந்த பிறந்தநாள் விழா இணையம் முழுவதும் இப்போ வைரலாகி இருக்கு. இதை விட தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அரசியல்வாதி ஒருவர் என்ன பரிசு கொடுக்க முடியும்னு எல்லாரும் கேள்வி எழுப்பி இருக்காங்க. அவருடைய வாழ்நாள்ல இது மிகப்பெரிய சந்தோஷமான நாளா இருக்குன்னு பலர் குறிப்பிட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சில வருஷங்களுக்கு முன்னாலதான் அரசியலுக்கு வந்தாரு. அப்போ அவருக்கு உறுதுணையா சுனிதா மட்டுமே இருந்தாரு. திடீர்னு அரசியலுக்கு வரும் அவருடைய முடிவை உடன் இருந்த மனைவி சுனிதா ஆதரிச்சாரு. அவருடைய கஷ்டமான நேரங்களையும் அவருடைய மனைவி தான் உடன் இருந்தாரு. இதோ இப்ப வெற்றியிலும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. முன்னதா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தன்னுடைய அரசியல் நிலைப்பட்ட தெரிவிச்சு இருந்தாரு. அதுல என்னுடைய கணவர் மேல மோசமான புகார்களை வைக்கிறாங்க. பாஜகவால டெல்லி அரசியல் மிக மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. மிகவும் கீழ்த்தரமான வகையில பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. என்னுடைய குடும்பத்தை பத்தி தவறா பேசுறாங்க. எங்களை பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று கூட விமர்சனம் பண்றாங்க. ஆனால் அதெல்லாம் டெல்லி மக்கள் காதல போட்டு கொள்ள மாட்டாங்க. அவங்க உண்மைக்கு வாக்களிப்பாங்க. அவர்கள் நேர்மைக்கும் டெல்லியின் முன்னேற்றத்திற்காக மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சுனிதா கெஜ்ரிவால் குறிப்பிட்டு இருந்தாரு. அவர் சொன்னது போலவே இப்போ ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு.